மின் தொலைக்காட்சி பார்வையாளர்களுக்கு வணக்கம். குறிஞ்சி நேரத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். கலக்கமும் தயக்கமும் குழப்பமாக இருந்த அர்ஜுனனுக்கு கீதை வழிகாட்டுவது போல உங்களுக்கான வழிகாட்டுதலுக்காக குருஜி அவர்கள் அரங்கிற்கு வந்திருக்க வணக்கம். பொதுவாக வந்து இந்த சந்திராஷ்டமான நாட்கள் வந்து கடுமையான நாட்கள், அதில் என்னவெல்லாமோ செய்யக்கூடாதுலாம் ஒரு அச்சம் இருக்கிறதே. உண்மையிலேயே சந்திராஷ்டமான நாட்களில் என்னென்ன செய்யக்கூடாது? ஆமாம், நீங்கள் கேட்ட மாதிரி ஜோதிடத்தில் ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்கிறவங்க அல்லது நம்பிக்கை இல்லாதவங்க கூட இந்த சந்திராஷ்டிரம நாட்களில் சில நேரங்களில் பயப்படுற மாதிரியான ஒரு சூழல் வருது. இந்த சந்திராஷ்டிரம நாட்கள் அப்படின்றது சந்திரன் எட்டில் இருக்கும் நாட்கள். சந்திரன் அஷ்டமம், சந்திர அஷ்டமம், அதை தான் சந்திராஷ்டிரமம் சொல்கிறோம். அஷ்டமம்ன்றத சொல்லுக்கு வந்து சம்ஸ்கிருதத்தில் எட்டுன்ற ஒரு பொருள். பொதுவாகவே எட்டில் மறைகிறது, ஒரு எட்டாம் நம்பருன்றது வேத ஜோதிடத்தில் வந்து ஒரு ஒரு சாதகமற்ற ஒரு எண்ணாக தான் சொல்லப்படுது. எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லப்படுறதுல மறையும் கிரகங்கள் ஒரு நல்ல பலனை சொல்ல செய்யாது அப்படின்றதான் ஜோதிடத்துடைய விதி. அந்த அமைப்பின்படி நம்முடைய பிறந்த ராசிக்கு, உதாரணமாக நீங்கள் வந்து தனுசு ராசியில் பிறந்திருக்கிறீங்கன்னா கடக ராசியில் ராசிக்கு அந்த எட்டாம் வீடாகிய கடகம் என்று சொல்லப்படுகிற அந்த அவருடைய வீட்டில், அதாவது ஒரு மனிதருடைய பிறந்த ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் மறைகின்ற நாள் வந்து மனக்குழப்பங்கள், ஒரு தவறான முடிவுகள் எடுத்தல், இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, இந்த எட்டாம் இடத்தை ஏன் அப்படின்னு சொல்கிறோம்னா, எட்டாம் இடம் மறையுது. மறையுதுன்னு ஏன் சொல்கிறோன்னா, ஒளி குறையுது, ஒளி இழக்கிறது அப்படின்றதான் சொல்கிறோம். சந்திரன் வந்து எட்டில் மறைகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தன்னுடைய அந்த ராசிக்கு தன்னுடைய ஒளியை கொடுக்கும் தகுதியை இழக்கிறார். ஒரு மனிதனுக்கு, பூமியில் பிறந்த ஒரு மனிதனுக்கு வந்து சூரிய ஒளியும் சந்திர ஒளியும் மிகவும் அவசியம். இந்த சூரிய ஒளியும் சந்திர ஒளியும் இருக்கிறதுனால தான் மனிதன் பிறந்தான், அதாவது மனித குலமே பிறந்தது. சூரியனை வைத்துத்தான் பூமி இயங்குகிறது. அந்த சூரியனிடமிருந்து பெறுகின்ற ஒளியை வாங்கி பூமிக்கு பிரதிபலிப்பதன் மூலமாக மனித உயிர்கள் பிறக்கின்றன, அவையினுடைய மனம் இயக்கப்படுகிறது அப்படின்றதான் ஜோதிடம். இதுக்கு தான் சந்திரனை வந்து மனோகாரகன்னு சொல்கிறோம். இன்னும் தெளிவாக சொல்லப்போனால், அந்த அமாவாசை நாட்கள், பௌர்ணமி நாட்களில் மனம் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து கூடுதலான ஒரு பாதிப்பு ஏற்படுறதுலாம் ஒரு ஒரு எல்லாருக்குமே தெரிஞ்ச நிகழ்ச்சி. அதே போல் இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சந்திரனுடைய ஈர்ப்பு சக்திகள் ஜாஸ்தியாகி கடலில் கூட அலைகள் வந்து கொந்தளிப்பாக, ஒரு அமைதியான கடல் கூட அன்றைக்கு வந்து அமாவாசை நெருங்க நெருங்க பௌர்ணமி தினத்தன்று மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பரிப்புடன் அந்த கடல் கூட இருக்கும். அதே போலவே நம்முடைய மனமும், சாந்தமான நம்முடைய மனமும் ஒரு ஆர்ப்பரித்து கொண்டு ஒரு அலைபாயிர அமைப்பில் வந்து சந்திரன் எட்டில் இருக்கும் நாட்களில் இருக்கும்னு சொல்லப்படுது. இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க, எதை செய்யக்கூடாதுன்னு கேட்டீங்க. வேத ஜோதிடம் எதையுமே செய்யக்கூடாதுதான் சொல்லுது. அதுக்காக வந்து சாப்பிடாமல் தூங்காமல் இருக்க முடியுங்களா? புதிதான எந்த காரியங்களையும் அன்றைக்கு வந்து சில நேரங்களில் வந்து இந்த சந்திராஷ்டிரம நாட்களில் பற்றி ஒரு மாதத்தில் ரெண்டே கால் நாள் தான், ஒரு ஒரு 28 நாட்களுக்கு ஒரு முறை, ரெண்டே கால் நாட்களுக்கு மட்டும், சுமாராக 2 நாட்களுக்கு மட்டும் வருபவை ஒவ்வொரு மனிதனுக்கும் சந்திராஷ்டிரம நாட்கள். அப்போ அந்த சந்திராஷ்டிரம நாட்களில் நம்பிக்கை உள்ளவங்கள நான் அடிக்கடி என்ன சொல்லுவேன்னா, அந்த சந்திராஷ்டிரமத்தில் அறிமுகமாகிறார் பாருங்கள், எதுவுமே நம்ம கையில் இல்லை, திடீர்னு ஒருத்தர் வந்து அந்த சந்திராஷ்டிரம நாட்களில் புதிதாக ஒருத்தர் அறிமுகமாகிறார்னு வைங்க, அவர் அப்படியே நோட் பண்ணியே வைங்க, எதிர்காலத்தில் 6 மாதமோ 6 வருஷமோ 10 வருஷமோ கழித்து அவரால் சில சிக்கல்கள் கண்டிப்பாக வரும். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஆனால் ஒரு ஜோதிடத்திலேயே ஒரு விதமான அனுபவம் வந்துவிட்ட பிறகு இதெல்லாம் நம்ம வந்து பெரும்பாலும் ராகுகாலம் பார்க்குறோம், ராகுகாலம் மனசில் பதிஞ்சிருது. அப்போ அதே மாதிரி தான் சந்திராஷ்டிரமும், ஒரு மாதத்தில் 2 நாள் அப்படின்ற போது அந்த நாள் நெருங்க நெருங்க நமக்கும் வந்து அந்த நினைவு அமைப்புகள் வந்துடும். இப்போ நீங்கள் கேட்டது வந்து என்னென்னா, என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டீங்க. ஒரு புதிதாக அன்றைக்கு அறிமுகம் ஆபவர்கள்ட்ட, ஒருத்தர் வந்து தற்செயலாகவே அறிமுகமாகிறார், இன்றைக்கி வந்து நம்ம தவிர்க்க முடியாமல் ஒருத்தரை வர சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் சந்திராஷ்டிரம நாட்களில் வர வேணாம்னு சொல்லிடலாம். ஆனால் தானே வந்து அமையிறத வந்து நம்ம கவனமாக இருக்கிறதுக்கு தான் அந்த சந்திராஷ்டிரம நாட்கள். அன்றைக்கு ஒரு அறிமுகமாகிறவர், புதிதாக அறிமுகமாகிறதான பின்னால் பிரச்சனைகள் வரும், அது ஒன்று. எதையுமே புதுசாக செய்யக்கூடாது அப்படின்றது தான் சந்திராஷ்டிரமத்துடைய ஒரு பேசிக் விதி. அறிமுகமாகிற ஆட்களாக இருக்கட்டும், அல்லது ஒரு ஒரு வீடு வாங்கிறது, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது, எதையும் புதிதாக ஆரம்பிக்காதீர்கள் அப்படின்னு தான் ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. தொலைதூர பயணம், சந்திரன் வந்து மூவிங் கிரகம், அதனால் பயணங்கள்லாம் இடைஞ்சல் வரும். இதெல்லாம் வந்து நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு சென்னையிலேருந்து மதுரைக்கு கிளம்புறீங்கன்னு வைங்க, ஒரு சீரான ஒரு அமைப்பில் ஒரு ஒரு நல்ல விதத்தில் வந்து அந்த பயணத்தை நம்ம நிறைவேற்ற முடியாது. எப்படின்னா, அடிக்கடி டயர் பஞ்சர் ஆகலாம், போகிற வழியில் யார் கூட சண்டை பிடிக்கலாம், இதே மாதிரியான ஒரு சின்ன குழப்பங்களோடு தான் போகும். ஆகவே
சந்திரன் வந்து மனதிற்கு காரணமான ஒரு கிரகம் என்பதால் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில குழப்பங்களை சந்திரன் எட்டில் மறையும் போது கொடுப்பார். என்ன கொடுப்பார்? ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாமல் கொடுப்பார். ஒரு ஒரு புதிதாக ஒரு சைன் கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறது, ஒரு புதிய முடிவு எடுக்கிறது, யாரையும் அன்றைக்கு மனம் பதட்டமாக இருக்கும். உங்களுக்கு நீங்களே வந்து கொஞ்சம் உணர்ந்தால் உங்களுக்கே தெரியும், ஒரு முடிவு எடுக்க முடியாமல் தெளிவான ஒரு நிலைமையில் இல்லாமல் இருக்கும். ஆகவே சந்திராஷ்டம நாட்களில் வந்து நீங்கள் எதை செய்யக்கூடாதுன்னா புதிதாக எதையும் ஆரம்பிக்காதீர்கள். ஒரு முடிவு எடுக்க வேண்டிய விஷயத்தை ஒரு ரெண்டு நாட்களுக்கு மட்டும் ஒத்தி போடுங்கள். புதிதாக ஒருத்தரை அறிமுகப்படுத்திக்காதீங்க. நியூவாக எதையுமே செய்ய வேண்டாம், தொலைதூர பயணங்கள் செய்ய வேண்டாம். சரி, இப்போ வந்து எப்படி சில நேரங்களில் எல்லாத்துக்குமே விதிவிலக்கு இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? சந்திராஷ்டிரம நாட்களுக்கும் விதிவிலக்கு இருக்கணும் இல்லையா? அப்போ சந்திராஷ்டிரம நாட்களுக்கு விதிவிலக்கு, எல்லா சந்திராஷ்டிரம நாட்களிலும் எல்லோருக்கும் கெடுதல்கள் நடந்து விடுவது இல்லை. சில நேரங்களில் சந்திராஷ்டிரம நாட்களில் நீங்களே உணர முடியும் நல்லது நடக்குமே, அப்போ ஜோதிடம் பொய்யான்னு கேட்பீங்க. ஜோதிடம்ன்றது ஒரு மகா சமுத்திரம். இதில் வந்து விதிகள், விதி விளக்குகள். ஒரு விதி அப்படின்னு வந்துருச்சுனாலே அதற்கு 1000 விதி விளக்குகள் இருக்கின்றன. இப்போ நான் முன்னாடியே சொன்னேன், சந்திராஷ்டிரம நாட்கள் என்பது என்ன? சந்திராஷ்டிரம நாட்கள் என்பது சந்திரன் எட்டில் இருக்கிறது. அந்த எட்டில் இருக்கும்போது சந்திரன் அந்த ராசிக்கு ஒளியை தரும் நிலையை இழக்கிறது, அதாவது ஒளி குறைகிறது. இந்த அமைப்பில் இருக்கும்போது அப்போ இன்னொரு கிரகத்தின் மூலமாக சந்திரன் ஒளியை பெறும்போது சந்திராஷ்டிரமம் வேலை செய்யாது. அதாவது சந்திராஷ்டிரமம் கெடுதல்களை தராது, சில நிலைகளில் நல்லதை தரும். அதைத்தான் வந்து என்னுடைய ராசி பலன்களில் கூட நான் சில நேரங்கள் எழுதுவேன். சந்திரன் வந்து குருவின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் கெடுதல்களை செய்யாது. ஆகவே ஒளி குறைந்த நிலையில் இருக்கின்ற சந்திரன் என்ன ஒன்று, இப்போ ஒளி குறைந்த நிலைன்ற போது வானத்தில் அன்றைக்கு இருக்கிற சந்திரனையும் பார்த்துடணும். சில நேரங்களில் பௌர்ணமி சந்திரன், வளர்பிறை சந்திரன் இந்த மாதிரி அமைப்பு உள்ள சந்திராஷ்டிரமம் வரும்போது சந்திராஷ்டிரமம் ஒரு கெடுதலான பலன்களை தருவதற்கு வாய்ப்பே இல்லை. அதை போலவே எப்போது சந்திரன் மற்ற 3 சுபகிரகங்களான குரு, சுக்கிரன், தனித்த புதன் இவர்களுடைய பார்வையில் தெளிவாக இருக்கும்போது, சுக்கிரன் சந்திரனை பார்க்கும்போது, குரு சந்திரனை பார்க்கும்போது, தனித்த புதன் சந்திரனை பார்க்கும்போது, அல்லது இவர்கள் மூவரும் அவருடன் இணையும் போது, இது போன்ற ஒரு நிலைமைகளில் சந்திரன் எட்டில் மறையும் சந்திராஷ்டிரம நாட்களாக இருந்தாலும் அவருக்கு சாதகமற்ற பலன்களை விடுத்து நிச்சயமாக நல்ல பலன்களே நடக்கும். ஆகவே ஜோதிடத்தில் வந்து பொதுவான ஒரு விதி, நான் அடிக்கடி என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும், ஜோதிடத்தில் இங்கே பொதுவான விதி என்று எதுவுமே இல்லை. ஒற்றை வரியில் பதில் சொல்லக்கூடிய வெட்டு 1 துண்டு 2ன்னு பலனை வேணான்னு சொல்லலாமே தவிர அந்த விதிகளை வந்து வெட்டு 1 துண்டு 2ன்னு சொல்ல முடியாது. ஆகவே இந்த அமைப்பின்படி சந்திரன் எட்டில் இருக்கும் பொழுது தனித்த புதனோ சுக்கிரனோ குருவோ அவரை பார்க்கும் நிலையில், அல்லது அவருடன் இணையும் நிலையில், வேறு ஏதேனும் ஒரு வகையில் சந்திரன் ஒளியை பெறும் நிலையில் வந்து அந்த நபருக்கு சந்திராஷ்டிரம நாட்களில் சாதகமற்ற பலன்கள் நடக்கவே நடக்காது. அவருக்கு இன்னும் மீறி வேறு சில நிலைகளில் நல்ல பலன்களே நடக்கும். இதுதான் ஜோதிட விதி.